Líder, News First, Prime Time, Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் பஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் ஜப்பான் பயணம். கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து வடக்கு கிழக்கில் மக்கள் ஆரம்பித்த போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் இன்று ஜப்பான் பயணமானார். ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவை சந்திக்கும் நோக்கில் இலங்கை பிரதமர் ஜப்பான் நோக்கி பயணமாகியுள்ளதாக பிரதமர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பிரதமரின் ஜப்பான் விஜயத்தின்போது ஜப்பானில் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்தும் நிகழ்வுகள் பலவற்றில் கலந்து கொள்ளவுள்ளதாக பிரதமர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. பிரதமர் உள்ளிட்ட 10 பேர் அடங்கிய குழு ஜப்பான் நோக்கி இன்று பயணமானது. இந்த குழுவில் அமைச்சர்களான கலாநிதி சரத் அமுனுகம, மலிக் சமரவிக்ரம, பாராளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ஆகு மாரசிங்க உள்ளிட்ட குழுவினர் இதில் அடங்குகின்றனர். புதுவருடத்தை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் நலன் கருதி மேலதிகமாக 28,000 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களும் தனியார் பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் எம்பிஏ ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை விசேட சேவையில் ஈடுபடுத்தப்படும் பஸ்களில் மேலதிக கட்டணம் அறவிடப்படுகின்றமை குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே பஸ்களில் ஏறியவுடனேயே போக்குவரத்து பற்றுச்சீட்டை பெற்றுக் கொள்ளுமாறும் எம்பி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அதன்போது மேலதிகமாக கட்டணம் அறவிடப்படுமாயின் உடனடியாக பஸ் தரிப்பிடத்தில் சேவையில் ஈடுபட்டுள்ள கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் அவர் கூறியுள்ளார். மேலும் இடைநடுவில் அதிக கட்டணம் அறவிடப்படுமாயின் போக்குவரத்து பற்றுச்சீட்டுடன் எழுத்து மூலம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு அறிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து முறைகேடுகள் குறித்து 1955 என்ற துரித சேவைக்கு அறிவிக்குமாறும் பிரயாணிகளிடம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பு நகரில் பொருத்தப்பட்டிருக்கும் பாதுகாப்பு கேமராக்களின் கட்டமைப்புகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய மேலும் 9 இடங்களில் பாதுகாப்பு கேமரா கட்டமைப்புகளை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்காக 70 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் டாக்டர் சிசிர கோத்தாகுட தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தினூடாக வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் வீதி விபத்துகள் குறித்து ஆராய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த புதிய திட்டம் குறித்து போலீசாருடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் டாக்டர் சிசிர கோத்தாகுட தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் 50வது நாளாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வவுனியா மத்திய தபால் நிலையம் ஒன்றலில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் 46வது நாளாகவும் இன்று போராடி வருகின்றனர். 34வது நாளாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒன்றலில் தங்கள் உறவுகளை தருமாறு தேடித்தருமாறு கோரி போராட்டம் தொடர்கின்றது. மருதங்கேணி பிரதேச செயலகம் ஒன்றலில் 27வது நாளாகவும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக ஆரம்பமான போராட்டம் இன்றுடன் 37வது நாளாகவும் தொடர்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் தீர்வின்றி தொடர்கின்றன. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் 49வது நாளாகவும் காந்தி பூங்காவிற்கு அருகில் இடம்பெற்று வருகின்றது. அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் தமக்கான நிரந்தர நியமனம் கோரி தொடர்ந்து 43வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் வலுப்பெற்றுள்ள போராட்டம் 40வது நாளாக தொடர்கின்றது. யாழ் மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் 43வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
வவுனியாவை ஊடறுத்து வீசிய பலத்த காற்றினால் சுமார் 42 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. 35 வீடுகள் பகுதியளவிலும் 7 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக வவுனியா இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பி சூரியராஜ் குறிப்பிட்டுள்ளார். காத்தார் சின்னக்குளம் மற்றும் வெளிக்குளம் ஆகிய பகுதிகளிலேயே வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. அதற்கமையே நேற்றிரவு கிராம சேவகரால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சேத விவரங்கள் குறித்து இன்று முழுமையாக மதிப்பீட்டு நடவடிக்கையாளர்கள் முன்னெடுக்க உள்ளதாகவும் பி சூரியராஜ் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த பகுதியில் மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று மாலை 6 மணியளவில் நிலவிய கடும் காற்றுடன் கூடிய மழையினால் சுமார் 42 வீடுகள் சேதமடைந்துள்ளன.